திருச்சியில இருந்து தேனி போலான்னு கிளம்பியாச்சு. நண்பர் வேலை விஷயமா சரி போற மாதிரி சார் சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலத்தை கழிக்கிறேன். நண்பர் சார் கூட்டு வராங்கள சரி நண்பரையும் பார்த்துருங்க. இப்பதான் நம்ம குகை முருகன் கோயிலுக்கு கூட்டு போனார்ல அதே நபர் தான். நீங்களும் அதே மாதிரி அதே டெய்லர் அதே வாடகை. நம்ம இப்ப கோயில் அது பெரிய சர்ச்சு மாதா கோயில் விசேஷமான சர்ச்சு மலை மேலேதான் இருக்கும் ஓகேங்களா. போறதுக்கு பண்ணுங்க போறதுக்கு இதெல்லாம் இருக்கா? அதுக்கு போறதுக்கு டூவீலர்வே இருக்கு. ஆனா டூவீலர்வே வந்து அந்த சைடுல இருந்து இருக்கு. இப்போ நம்ம டைம் இல்லாதனால அங்க போக முடியல. வரப்ப பாத்துக்கலாம். ஆமா ஓகே. இது மணப்பார்ல இருந்து கரெக்ட்டா 3-5 கிலோமீட்டர்ல இருக்கு. வண்டியை ஓட்டு. Thank you.
நம்ம வண்டி தான் அந்த பைக். இப்போது நம்ம சேனல்ல பெரியபாளையத்திலிருந்து நம்ம ஒரு 12 கிலோமீட்டர் வந்து தள்ளி வர்றோம். ஆனா வந்த நேரம் கொஞ்சம் கூட்டி இருக்கு, அதனால உள்ள போக முடியல. ஆமாச்சி, இங்கே பாரு தண்ணி இங்கிட்டு தெரியுது. இந்த லொக்கேஷன் நல்லா ஒரு ஃபைனல் நல்ல லொக்கேஷன். மேலே வந்து அப்படியே பூத்து, இந்த பூத்து எப்படி அது வந்து ஹாஸ்ட் ஆஃபீஸ் அண்ணியோட வியூ பாயிண்ட்டு நல்லா இருக்கு. போகலாம் போல இருக்கும் வச்சு, கொஞ்சம் இருட்டின டயத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வரும் நல்ல வியூ. நல்லா இருக்குது, தண்ணி நிறையா இருக்குது, மலையிலிருந்து வர்ற தண்ணி. சரி, கீழே இறங்கிடுவோம். இருட்டி வச்சு வேற காட்டு மாடெல்லாம் வேற காட்டு மாடு வருங்கிறாங்க. நம்ம இதோட அந்த வீடியோ முடிச்சுக்குவோம், இறங்கிடுவோம் கீழே. சுற்றி பார்த்தோம், சொத்து சொத்து பாறை அணை இதுதான். ஓகேவா, இது நம்ம இருட்டுனா வந்து டைம் முடிஞ்சு போன இருட்டி வந்தனால உங்களுக்கு கரெக்டாக எதுவும் தெரியல. இல்லை பகலில் வந்திருந்தோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கும். இதுக்கு மேலே போகவும் முடியாது, எனக்கு காட்டு மாடு யானைகள்லாம் கீழே இறங்கின டைம் மணியாச்சு. கும் இருட்டாக இருக்குப்பா, தவறான டயத்தில் வந்துட்டோம் நினைக்கிறேன். இன்னுமே தெரியல, தெரிஞ்சலாமா? ஆ, நிற்க வாங்கிடுவோம். வேணாம் வேணாம், நிற்கலாம் வேணாம், பொறுமையாக போயிட்டே இருக்கு. ஒன்றும் தெரியல, இருட்டில் ஒன்றும் தெரியல. இந்த இந்த வெளிச்சம் தான் தெரியுது எனக்கு, அதுவும் இப்போ சுத்தமாக தெரியலை வெளிச்சமும்.